Students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷனை மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பராமீட்டர்ஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜரை தான் பார்க்க போகிறோம். இதுதான் செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் ஃபார்ம். இதில் இருக்கக்கூடிய இந்த A1, A2 இந்த ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். அண்ட் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதுதான் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு நியூமரேட்டரில் வேரியபிள் ஒய் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு ஒய்யோட வேல்யூஸ் கிடைக்கும். அண்ட் இந்த சொல்யூஷனில் இங்கே ரெண்டு பார்ட் இருக்கும், எதெல்லாம்னாக்க காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டகிரலும். தட் இஸ் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டகிரலையும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம்னா இந்த ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷனே கிடைச்சிரும். ஓகேவா? இதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், மூணு டேர்ம்லேயுமே இங்கே ஒய் அப்படிங்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒய்யை நம்ம ஃபஸ்ட்டு காமனாக அவுட் சைடில் எடுத்துடணும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் ரிமைனிங் டேர்ம் வந்துட்டு d²/dx² அப்படின்னு இருக்கும். அண்ட் இந்த d/dx-ஐ நம்ம வசதிக்காக கேபிட்டல் டினி யூஸ்வலாக டினோட் பண்ணுவோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு d²-ஆக மாறிடும். செகண்ட் டேர்மில் ப்ளஸ் a1 இன்டூ இங்கே ஒரு d/dx இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்துட்டு d-ஆக மாறிடும். தென் ப்ளஸ் தேர்ட் டேர்ம் வந்துட்டு a2 அப்படின்னு இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ எக்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த டி இருக்கிற பிளேஸ்லலாம் எம் அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு எந்த ஃபார்முக்கு ரெடியூஸ் ஆயிரும்னா, m² + a1 × m + a2 = 0 இப்படி மாறிடும். இது வந்துட்டு ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் அடுத்தது நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணுறப்ப எம்முக்கு ரெண்டு வேல்யூஸ் கிடைக்கும், பிகாஸ் இங்கே வந்துட்டு எம்முக்கு பவரில் 2 தானே இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறப்ப எம்முக்கு ரெண்டு வேல்யூ தான் கிடைக்கும். சப்போஸ் அந்த ரெண்டு வேல்யூஸ் வந்துட்டு ஏயும் பியும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஏ அண்ட் பிக்க வேல்யூஸை பொறுத்து தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை அடுத்தது எழுதுவோம். இதில் இந்த ஏ அண்ட் பிக்க வேல்யூ வந்துட்டு மூணு விதமாக இருக்கலாம். எய்தர் இந்த ஏ அண்ட் பிக்க வேல்யூ ரியல் அண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது ரியல் நம்பர்ஸாகவும் இருந்துட்டு ஈக்குவலாகவும் இருக்கலாம், அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் உங்களுக்கு கிடைக்கலாம். தட் இஸ் இமேஜினரி வேல்யூஸ் எல்லாம் இருக்கலாம். சப்போஸ் ஏ அண்ட் பிக்க வேல்யூ ரியல் அண்ட் டிஃப்ரெண்டாக இருந்தது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்க வேல்யூ 2 பிக்க வேல்யூ 3 வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் தான் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்டாகவும் இருக்குதா. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வரும்னா, c1 × e⁻ இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேல்யூ தட் இஸ் 2 × x + c2 × e⁻ இந்த செகண்ட் வேல்யூ 3 × x வரும். சப்போஸ் இந்த ஏ அண்ட் பிக்க வேல்யூ ரியலாக இருந்துட்டு ஈக்குவலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம்மோட வேல்யூஸ் வந்துட்டு 3,3 வச்சுக்கோங்க. இங்கே இந்த ரெண்டு ரூட்டும் ரியலாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ ஈக்குவலாகவும் இருக்குதா. ஸோ இப்படி உங்களுக்கு எம்முக்கு வேல்யூஸ் கிடச்சிது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும்னா, c1 × x + c2 ஹோல் × e⁻ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் 3 × x. சப்போஸ் இந்த ஏ அண்ட் பி வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 ± i × 3 இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இது வந்துட்டு α ± i β அந்த ஃபார்மில் இருக்குது. ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 இருக்குது, பீட்டாவுக்கு பதிலாக 3 இருக்குது. இப்படி எம்மோட வேல்யூஸ் கிடச்சிது அப்படின்னாக்க காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்னா, e⁻ இங்கே இருக்கக்கூடிய α ×x³ × c1 cos β value ×x + c2 sin β ×x. இதே போல நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எழுதிடலாம்னா, c1 × இன் டேர்ம்ஸ் ஆஃப் x ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, c1 பக்கத்தில், அதை வந்துட்டு 4 எடுத்துக்கணும். தென் ப்ளஸ் c2 × இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில், அதை f2 அப்படின்னே அசைன் பண்ணிக்கணும். ஸோ நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இது வந்துட்டு எந்த ஃபார்முல நமக்கு கிடைக்கும்னா, c1 × f1 + c2 × f2 அப்படின்னே கிடைக்கும். அடுத்தது நம்ம பர்டிகுலர் இன்டகரலுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுதான் பர்டிகுலர் இன்டகரல் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. இதில் இந்த f1 f2 அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸாக காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் உள்ள இந்த c1 c2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் தான். அண்ட் இதில் p and q கண்டுபிடிக்கிறதுக்கு செப்பரேட் ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ்லையும் பாருங்கள், இன்டகரலுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த டினாமினேட்டர் அது வந்துட்டு ரெண்டு ஃபார்முலாக்கும் சேம் தான். நியூமரேட்டரில் p கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலாவில் f2 × x இருக்கும், க்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலாவில் f1 × x இருக்கும். இதில் எக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனில் உள்ள ரைட் ஹேண்ட் சைடுக்கு வேல்யூ தான். அண்ட் பி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவில் இங்கே ஒரு மைனஸ் அடிஷனலாக வரும். ஸோ நீங்கள் அடுத்ததாக p and q வேல்யூவை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலாக இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணினீங்க அப்படின்னாக்கா பர்டிகுலர் இன்டகரலுக்கு வேல்யூவும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டகரலையும் ஆட் பண்ணினீங்க அப்படின்னாக்கா நமக்கு அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தட் இஸ் ஜெனரல் சொல்யூஷனுக்கு வேல்யூ கிடச்சிரும். அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஓகேவா?